நம்ம அங்காடி தெரு நிகழ்ச்சியில் இப்ப பார்க்க போற பகுதி அழகுக்கு அழகு. நம்ம அங்காடி தெரு நிகழ்ச்சியின் அழகு கழகு பகுதிக்காக இன்னைக்கும் போரூர் ரம்யாஸ் அழகு நிலையத்தில் தாங்க இருக்கோம். இன்னைக்கு சந்தியாமா நமக்காக என்ன செஞ்சு காட்ட போறாங்க? நான் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் அதே ஆர்வத்தோட தான் காத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க சந்தியாமா, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? இது ஒரு ஹேர் ட்ரீட்மெண்ட் காமிக்க போறேன். ஹேர் ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சைன்றதுனால உங்களுக்கு வந்து ஹேர் டேமேஜ் ஆகுது, நமக்கு ட்ரைனஸ் ஆகிடுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேச்சுரல் கலர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி போன ஒரு ப்ரௌனிஷாக ஆகிடுறது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய ஹேரை எப்படி பராமரிச்சுக்கிறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல அது ஏன் ஏற்படுது? முறையாக நம்ம அதை பராமரிக்கிறதுனால, பராமரிச்சு இருந்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையினோட பலு காரணமாகவும் நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே விட்டுறோம், கேர் பண்ணாமல் விட்டுருவோம். இதை மாதிரி நமக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது. இப்போ இவங்களுடைய ஹேர் பாருங்கள், ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ இது ஏன் இவ்வளோ ட்ரையாக இருக்குன்னா, இப்போ இவங்க ஆல்ரெடி கலர் பண்ணியிருக்காங்க. கலர் பண்ணுறது தப்பு இல்லை, அதை முறையாக பராமரிக்கணும். அந்த முறையாக பராமரிக்காததுனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஓவர் ட்ரைனஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம பார்லருக்கு வந்தாங்கன்னா தகுந்த சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு நம்ம சரி பண்ணிடுவோம். இப்போ இவங்களுக்கு வீட்டிலேயே எப்படி பண்ணிக்கிறது, அதை தான் இப்போ நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். ஏன்னா இப்போ முடி வறட்சிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இது வீட்டிலேயே எளிமையாக செய்யக்கூடிய சிகிச்சை. அந்த சிகிச்சையை இப்போ பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச பொருளை வச்சுதான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன். அது என்னன்னு சொல்லுங்க. தெரிஞ்ச பொருள் சொல்றீங்க, என்ன நீங்களே சொல்லிடுங்களேன். பாருங்க, இங்க வச்சிருக்க பாருங்க, இந்த முட்டை லெமன் தயங்குவாங்க. வெள்ளை கரு மட்டும் தான், மஞ்சள் கரு நம்ம இதோட பண்ணல. இதோட நம்ம வந்து இந்த லெமனை யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையோட வெள்ளைக்கருவோட சேர்ந்து எலுமிச்சைப்பழ சாரும் பயன்படுத்துறோம். சைனஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க வந்து லெமன் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ அந்த முட்டையோட வெள்ளைக்கருவும் எலுமிச்சை சாரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா அந்த வேர்க்கால்கள்ல படும்படி நம்ம தேய்க்கணுமா? வேர்க்கால் மேல முடியல, நமக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ரைனஸ் போறதுக்காகவும் இந்த வெடிப்பெல்லாம் இல்லாம நல்லா இருக்கணும், கண்டிஷன் பண்றதுக்காக தான் நம்ம கண்டிஷனரா யூஸ். அதாவது முடியை வந்து பாக்குறதுக்கு பொலிவோட இருக்கணும், பளபளப்போட இருக்கணும்ங்கிறதுக்காக. இப்போ இது வந்து எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை செய்யணும்? இது வந்து வாரம் ஒரு முறை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர்க்கான ட்ரீட்மெண்ட்ன்றதுனால நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் தான் இது. அதனால நீங்க வந்து வாரம் ஒரு முறை யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரசாயன பொருளும் கலக்கல இல்லையா, எல்லாமே நம்ம வீட்டுல பயன்படுத்துற பொருள் தான். முட்டையும் சரி எலுமிச்சை பழமும் சரி, இதுல வந்து எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது. எதுவுமே எல்லாமே வந்து நம்ம ஆகாரமா எடுத்துக்கிற பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்லா நம்ம முழுவதுமா தலை முழுவதும் தடவணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ட்ஸ்லாம் நல்லா தடவிக்கணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நுனி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஆமாம், இது வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக இந்த எண்டெல்லாம் நல்லா தடவிக்கணும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு, தலை முழுவதும் நம்ம இதை தடவியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா அந்த நுனி பகுதியில் தான் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், அது மென்மையாக்குறதுக்கும் இது நம்ம செய்கிறோம் இல்லையா. இப்போ இவங்க ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இப்போ இவங்களுடைய ஹேரை பாருங்கள், ஒரே ஒரு முறையிலேயே இந்த சிகிச்சை செஞ்சோடனே எந்த அளவுக்கு மென்மையாகவும் சாஃப்டாக இருக்கும். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.